இதுல மூணாவது பகுதி, மூணாவது குறியீடை பத்தி பேச போறோம். இந்த மூணாவது குறியீடு எதுக்கு அப்படின்னா, வியாபாரம் வியாபார விருத்திக்கும் வியாபாரம் செழிப்பாக நடக்கிறதுக்கும் வியாபாரத்தினால வர வருமானத்தை பெருக்கிறதுக்கும் கடைக்கு கஸ்டமர் அதிகமாக வர்றதுக்கும் இந்த குறியீடு நல்ல பலன் தருது. இந்த குறியீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குறியீடு ரோம குறியீடுல வந்து இது மூணாவது குறியீடு. இது வந்து வியாபார விருத்தி, வியாபார செழிப்பு, வருமானத்தை பெருக்கிறதுக்கும் கடையில் மக்கள் கூட்டம் வர்றதுக்கும் இந்த குறியீடு வந்து நல்ல பலன் தருது. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து எப்படின்னா, கடைசியில் கடையில முன்னாடி வந்து செவத்தில் வந்து வரைஞ்சி வச்சிடலாம், உங்கள் கலப்பெட்டியில் வரைஞ்சி வச்சுக்கலாம், உங்கள் செல்ஃபோனில் வால்பேப்பராக வரைஞ்சி வச்சுக்கலாம், கையில் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரி வைங்க போதும். இதுக்கொசரம் நீங்கள் எது இது பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்கு முன்னாடி வந்து கண்ணில் படுற மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிங்கன்னா போதும். அடிக்கடி பார்த்துட்டு வந்தாவே போதும், இது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த மந்திரமும் எந்த ஒரு சோகமும் சொல்ல வேண்டியதில்லை. அடிக்கடி பார்த்தாவே போதும், அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயன்படுத்தி பார்த்து வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.